என்னமோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன செய்தி? ஆமாம் சித்தப்பா, நாளைக்கு துரப்பாண்டிட்டு ஓட்டு கேட்கலான்னு இருக்கேன், அது விஷயமா தான் பேசலான்னு. துரப்பாண்டிக்கிட்டே இது வரைக்கும் எதுக்காகவும் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னது இல்லையே. ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு எலெக்ஷன்லையும் அவங்க கிட்டே போய் எந்த உதவியும் கேட்டதில்லை. அதுவும் இல்லாமல் அவனுக்கு முடிக்க வேண்டிய பொண்ணை தான் உனக்கு கட்டியிருக்கு, உனக்கும் அவங்கள கண்ட ஆகாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஓட்டுக்காக அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? இப்போ பழசை நினச்சி முனைச்சிக்கிட்டு இருக்கிறது நேரம் கிடையாது சித்தப்பா. ஏற்கனவே ரெண்டு தடவை தோத்தாச்சு, இந்த தடவையும் தோத்தானா ஊருக்காரங்க மூஞ்சியில் காரி துப்புவாங்க. அதுவும் இல்லாமல் அவன் சொன்னால் ஓட்டு போடுற அளவுக்கு ஜனங்க அவன் மேலே மரியாதை வச்சுக்காங்க சித்தப்பா. இந்த நேரத்தில் கவுறதை பார்த்தா நட்ட நமக்கு தான். இந்த எலெக்ஷனில் எப்படியும் நான் ஜெயிச்சு ஆகணும், அதுக்கு யார் காலில் வேணால் விலை தயாராக இருக்க. நீ சொல்கிற நியாயம்லாம் எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்? கொஞ்சம் இருங்க ஐயா. அண்ணே சரியாக சொன்னீங்கண்ணே, அரசியலில் தந்திரம் தானே ரொம்ப முக்கியம். நாளைக்கே அந்த ஆள் வீட்டுக்கு போகிறீங்க, நாசுக்காக பேசி பூரா ஓட்டை நமக்கே போட வைக்கிறீங்க. அண்ணே சொல்கிறது இப்படி செய்வோம்யா, யோசிக்காதீங்கய்யா. என்ன சொல்கிறீங்க சித்துப்பா? எப்படி இருக்கீங்கண்ணே? ம், நல்லா இருக்கேன். தியேட்டரில் எப்படி போயிட்டுருக்கு? ம், போகுது, நல்லா போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்தாலே முகத்தை திருப்பி போயிடுவீங்க. அண்ணே அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே, உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறதுக்கு நீங்கள் எதிரி இல்லைண்ணே, பங்காளி தானே. இன்றைக்கி ஊரில் எதிரிங்களோட பங்காளிங்க தான் கட்டி ஏறி சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே இந்த தடவை நான் எலெக்ஷனில் நிற்கிறேன். ம், கேள்விப்பட்டேன். உங்களுக்கே தெரியும், போன தடவை அதுக்கு முந்தின தடவை நான் எலெக்ஷனில் தோத்துருக்கேன். இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்ண்ணே. இது வெறும் அரசியல் மட்டும் இல்லைண்ணே, என் மான பிரச்சனையும் இதில் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேண்ணே. நான் சொல்கிறதுனால மட்டும் அருணாச்சலம் ஊரில் யாரும் ஓட்டு போட போகிறதில்லை, ஊருக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்கணும். அண்ணே நான் பிரசிடண்டாக இருந்தப்போ ஊர் வளர்ச்சி பணிக்காக 2 லட்சம் ரூபா பஞ்சாயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ண்ணே. அண்ணே அது மட்டும் இல்லை, ஊருக்காரங்கள்ட்ட உங்களை சொல்ல சொல்லலை, உங்கள் வீட்லேயும் ஒரு 25 ஓட்டு இருக்குண்ணே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வீட்டை பற்றி என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யோசிச்சு சொல்கிறேன். அண்ணே யோசிக்கிற மட்டும் சொல்லாதீங்கண்ணே, பங்காளி கேண்டி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்ண்ணே. நான் உங்களை மன மாதிரி நம்பியிருக்கேன், நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேண்ணே. ம், சரி நான் வரேண்ணே. வாங்க வரங்கய்யா. ஆ, வணக்கம் தியா. அண்ணே வணக்கம். என்ன தியா இப்படி ஏமாத்திட்டீங்களே? என்ன சொல்கிற பெரியசாமி? ஆமாம் டா, அருணாச்சலம் வந்துட்டு போகிறாப்ல. எப்படி இருந்தாலும் உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று தியா, மலையேறி போனாலும் மச்சனிங்க தெய்வம் பார்த்துக்குங்க. ஏன் வந்துட்டு போனவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க? போன தடவை அவன் பிரசிடண்டாக இருந்தப்போ கூட 2 லட்சம் ரூபா பஞ்சாயத்து செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறான். எங்கே, கவர்மெண்ட்லேருந்து வந்தது 6 லட்சம், அவன் ஊருக்கு செஞ்சது வெறும் 2 லட்சம், மீதி 4 லட்சம் என்னாச்சு? அவன் ஜோப்லியில் போட்டுக்கிட்டான். இப்போ தான் கம்மா கான்ட்ராக்டரை கெடுபிடி பண்ணியிருக்கோம், ஆத்தங்கரையில் லாரி லாரியாக மணல் அள்ளுறத குறைச்சிருக்கோம். இப்படியே ஊருக்கு நல்லது பண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஊருக்கு ஒன்றுனா நாங்களாம் ஒடியாருவோம், ஆனால் அவன் இந்த ஊர் அடித்து உலையில் போடுறான். உங்களுக்கு தெரியாது நல்லது கெட்டதில்லை, பார்த்து செய்யுங்க. சரி யோசிக்கிறேன். சரி வரம் தியா. வரம் வாங்க. பங்காளி என்ன சுண்ணாயிலோட உட்காந்துருக்கா? வா, காலகாலத்தில் போய் ஓட்டை போட்டு வந்துடுவோம். அட இருடா பங்காளி, மத்தியானமா போடுவோம். நீ அப்படி சொல்ற? ஆமா, உனக்கு எத்தனை வார்டு? 6வது வார்டு. நீ? எனக்கும் 6வது வார்டு தாயா. இப்படியும் மத்தியானம் வெயில் வந்துடும், வேலைக்கு ஆகாது, போட்டு வந்துடுவோம். நானும் வரேன். நீ எங்க வர? அட ரைட் ஓட்றா. டேய் நீ சும்மா தான இருக்க? நீ வா, நீ வீட்டுக்கு போ, போய் தொலை, வாடா தம்பி போலாம். பொற்களா தெளிவா ஓட்டு போடுறேன். சரியா ஓட்டு போடுறியா? இல்ல, பூத்துல மொட்டை எடுக்கிறதா சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். என்ன கேள்வி இது? இல்ல, எனக்கு இது முத தடவை. ஆமா, ஓட்டு போடு. எல்லாரும் பிறந்தல இருந்து ஓட்டு போட எடுத்துறாங்க. என்ன, ஏன் இப்படி? சரி மாமா, எலெக்ஷன் ரூல்ஸ் பத்தி சொல்ல. ரூல்ஸா? சொல்றேன். எலெக்ஷன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு பூத்துக்கு வரப்ப எவன் வசதியாக இருக்கேன், எவன் குவாட்டர் வாங்கி தருவேன், எவன் பிரியாணி வாங்கி தருவான்னு கவனிச்சு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக குமரிக பின்னாடி நிற்கக்கூடாது. சரியா? கிழவிய பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணு. ஏண்டா நாங்கள்?
குச்சி எடுத்து வாயிலேயே குத்தி பிடிவிண்டா. இங்க என்ன வாய பாக்குறீங்க? அங்கிட்டு பாருங்க கூத்த பக்கம். அதான் எங்கிட்டு முதல்ல மைய வைங்க. பாத்து பாத்து அதிகாரத்தில் இல்லாத பேய் இவ்வளவு அராஜகம் பண்றாங்களே, அதிகாரத்துக்கு வந்துட்டா எவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்க? யோசிச்சு செய்யுங்க. Thank you.